ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும், சுயதொழில் செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் ஏடிஎம் மிஷின் மையம் வைத்து எப்படி சம்பாதிக்கலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க. இந்தியாவில் எந்த வங்கியும் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஏடிஎம் மையம் வைக்கிறதில்ல, தனியார் நிறுவனத்து கூட ஒப்பந்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஏடிஎம் வைக்கிறாங்க. அதனால் நம்ம அந்த தனியார் நிறுவனமாக இருந்து செயல்பட்டு நம்ம ஏடிஎம் மையம் வைக்கிறதுக்கான ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ ஏடிஎம் இதை அதிகமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்தியாவில் எங்கு வேணாலும் எஸ்பிஐ ஏடிஎம் வைத்து நம்ம பணம் ஈட்டலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, இது எதற்காகனா வீட்டு முகவரிக்காக. அடுத்தது பாஸ்புக்கு, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பாஸ்புக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்பர் கம்பல்சரி வேணும். இந்த ஆவணங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது எனக்கு பொருளாதாரம் சம்மந்தமாக ஏதாச்சும் வேறு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், வேறு ஏதாவது எனக்கு சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டும் எனக்கு கொடுக்கணும், கூட ஃபோட்டோவும் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன தேவைன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா புதுசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எஸ்பிஐ ஏடிஎம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட இணையதளத்திலேயே அதிகாரப்பூர்வ விண்ணப்பம் இருக்கணும், அதை நீங்கள் பூர்த்தி செய்யணும். எஸ்பிஐ மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும்னா இல்லை, இன்னொரு ஏடிஎம் இருக்குது. அதர் ஏடிஎம்னு பார்த்தீங்கன்னா டாடா, இண்டிகேஸ், முத்தூட் ஏடிஎம், ஒன் ஏடிஎம், இந்த ஏடிஎம் பிராண்டும் நீங்கள் வைக்கலாம். இதுக்கு என்ன பண்ணோம்னா இணையதளத்தில் அவங்க ஏடிஎம்மோட அதிகாரப்பூர்வத்து பக்கத்தில் போயிட்டு நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம்மில் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி இதுக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வந்து முதலீடு செய்யணும்னா ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து 5 லட்சம் நீங்கள் முதலீடு செய்யணும். இது ரெண்டாக பிரிப்பாங்க. அது எப்படி பிரிக்கிறாங்க, எப்படி பிரிப்பாங்கன்னா 5 லட்சத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அமௌண்ட் 2 லட்சம், இந்த 2 லட்சம் வந்து பாதுகாப்பு வைப்பு நிதி, சேஃப்டிக்காக இந்த 2 லட்சம் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 3 லட்சம் பார்த்திங்கன்னா மூலதன வைப்பு நிதி. அடுத்தது இந்த ப்ராசஸ், ஏடிஎம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவை அது நம்ம வாங்குறதுக்காக டெபாசிட்டாக எடுத்துக்கிறாங்க. அடுத்தது டெபாசிட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே டெபாசிட் பண்ணிட்டோம். சரி, இவ்வளோ தூரம் டெபாசிட் பண்ணுறமே நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு முறை பண பரிமாற்றம் செஞ்சாங்கன்னா உங்கள் ஏடிஎம்மில் உங்களுக்கு 8 ரூபாய் கிடைக்கும். ஒரு முறை பரிமாற்றம் செய்கிறதுக்கு 8 ரூபா மட்டும்தானா அப்படின்னா 8 ரூபா மட்டும் இல்லை, பணம் பரிமாற்றத்துக்கு 8 ரூபா, பணம் இல்லா பரிமாற்றத்துக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் 2 ரூபா நம்மளுக்கு பேங்க் மூலயமா நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கிது, இதுவும் நம்மளுக்கு வருமானம் தான். 2 ரூபா 8 ரூபா இவ்வளோதான் வருமானமா அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன சின்னதாக பரிமாற்றம் நடந்தாலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா நீங்கள் வருமானம் ஈட்டலாம். இதில் 250 ரூபா வருமானம் ஈட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் எவ்வளோ உங்களுக்கு வருமானம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 45,000 to 50,000 வரையும் நீங்கள் இதில் லேர்ன் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன அடுத்தது தேவை, எவ்வளோ இடம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 80 to 50, அதாவது 4000 ஸ்கொயர் ஃபீட் இடம் கண்டிப்பாக தேவை ஏடிஎம் வைக்கிறதுக்கு. 4000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலும் நம்ம வைக்கிற ஏடிஎத்துக்கும் அதர் பிராண்ட் ஏடிஎம்முக்கும் இடையில தொலைவில் பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கும் அதிகமாக இருக்கணும். 100 மீட்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, 100 மீட்டருக்கு அதிகமாக இருந்தால் தான் வைக்க முடியும். அடுத்த ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் வைக்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரோ, செகண்ட் ஃப்ளோரோ, தேர்ட் ஃப்ளோர்லாம் வைக்கக்கூடாது. ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் அப்ரூவல் தருவாங்க நம்மளுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இடம் வேணும் நம்மளுக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 hours எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் தரணும், அதாவது தடையில்லா மின்சாரம் நம்மளுக்கு தரணும். அப்போ தான் நம்ம வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணுற போது மக்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, பவர் சப்ளை கட் ஆகக்கூடாது, அதுக்கான பாதுகாப்பு நெறிமுறை நம்ம தான் பின்பற்றணும். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே என்கிட்ட இருக்குது, அதுக்கான ஆவணங்கள் இருக்குது, இடம் இருக்குது, சேஃப்டியாக நான் பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் கிளை தொடங்குறதுக்கு தகுதியானவர்கள். நீங்கள் இதுக்கான பயிற்சியை எங்கே பெறலாம்னா நீங்கள் எந்த ஏடிஎம் பிராண்டை அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்களே இதுக்கான பயிற்சியை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இதுக்கான விண்ணப்பத்தையும் நீங்கள் அவங்களே உங்களுக்கு பூர்த்தி பண்ணி தந்துடுவாங்க. ரெடியாக இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம்.